ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆரி கிரியேஷன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு நியூ டிசைன் பார்த்துருந்தோம், அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது டைப் டூனே வச்சுக்கலாம். இது வந்து நான் கியர் வேரில் தான் நான் பண்ண போகிறேன். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கியர் வயரில் வந்து ஃபஸ்ட்டு சுகர் பீடு போட்டிருக்கேன், எம்எம் பீடு. அதுக்கப்புறம் ட்ராப் பீடை வந்து எந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஷார்ப்பாக இருக்கிறத அதாவது அந்த சுகர் பீடை பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம சேம் ஃபஸ்ட்டு பண்ண அதே மெத்தடில் தான் நான் என்ன பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரா பீடுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், உள்ளே வந்து அந்த வயரை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி நம்ம வயரை இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா கியர் வயர் வந்து ரொம்ப நமக்கு வந்து ரஃப்பாக இருக்காது, பட் நமக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்போ நீட்டாகவும் இருக்கும் லுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சேம் அதே மெத்தடு தான், நம்ம ஃபஸ்ட்டு பண்ண சேம் மெத்தடு தான் ட்ரா பீடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சுகர் பீடை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே அந்த ட்ரா பீடுக்குள்ளே வந்து வயரை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண சேம் மெத்தடுன்றதுனால நான் கிளியராக அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்த மாதிரி தான், பட் அதை வந்து நம்ம ட்ரா சுகர் பீடை வந்து நல்லா பிடிச்சி வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, பட் இதில் அப்படி கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மாதிரி கியர் வயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாஸி எஃபெக்டில் இருக்கிற இந்த பீடு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ட்ராப் பீடு இருக்கும் இல்லையா, நார்மல் ஒயிட் கலர் பால் பீடு மாதிரி, அதை யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு கிரிப்பாக இருக்கும். பட் இது எனக்கு வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் ட்ரை பண்ணது வந்து அந்த பீடில் தான் ட்ரை பண்ணேன், பட் உங்களுக்கு கண்டினியூஷனாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இதில் நான் போட்டு காமிச்சேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபுல் ஃப்ளவராக மேக் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ராசஸில் வந்து நான் வந்து டோட்டலாக வந்து 5 ட்ராப் பீடு இந்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபைனலாக நம்ம எப்படி இருக்குன்றதை காமிக்கலாம். அதே மாதிரி சென்டரில் வைக்கிற பீடு எப்படி வைக்கணுன்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து லென்த்தாலாம் இல்லை, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 பீடுமே வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் அழகாக நம்ம நாட் போடலாம், நாட் போடனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு நம்ம ட்ராப் பீடு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் அந்த சுகர் பீடுலேருந்து உள்ளேருந்து அந்த வயரை மட்டும் வெளியில் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரும்ப வந்து என்ன பண்ணுறோம், உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக லாக் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு டைப்பில் பண்ணால் மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு அந்த ட்ராப் பீடுக்கும் சைடில் சுற்றி ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற அந்த ஒரு வயர் இருக்கு இல்லையா, அந்த வயரை நான் என்ன பண்ணுறேன்னா கீழேருந்து சென்டரில் இருக்கிற அந்த ஹோல் வழியாக வெளியில் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு இப்போ சென்டரில் வந்து நான் ஒரு சுகர் பீடு எம்எம் பீடு வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறேன்னா ஆப்போசிட் சைடில் ஒரு லாக் மாதிரி பண்ணிக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சென்டரில் இருக்கிற அந்த ஹோல்லையே வந்து திரும்ப வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு பேக் சைடில் வந்து இன்னொன்று சின்னதாக வந்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு சைடில், அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். இது வந்து ரெடிமேடாக வந்து நம்ம ஒரு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹேர் அசசரீஸில் கிளிப்பில் ஹேர் பேண்டில் எதுலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கண்டினியூஷனாக இருக்கணுன்றதுக்காக இந்த பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃப்ளவர்லாம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நீங்கள் பிளாஸ்டிக் அந்த பேர்ல் பீடு இருக்கு இல்லையா ட்ராப் பீடு, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே வந்து வேறு லெவலில் வரும். அதே மாதிரி நீங்கள் கீர் வயர்லேயும் பண்ணலாம், ஸ்டாக்கிங் வயர்லேயும் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். ரெண்டுலேயுமே நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.